செம்மறி ஆடு குட்டி வந்து ரெண்டு குட்டி வந்திருக்கு. என் பேரு வெள்ளச்சாமி, சத்திரவல்லாலப்பட்டி. வியாபாரம் ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், வியாபாரமே இல்லை. இன்னைக்கு சித்திர திருவிழா வந்தேன், சாமி ஆத்துல இருக்கிறதுனால வியாபாரம் இல்லை. அடுத்த வாரத்துல இருந்து வியாபாரம் இருக்கான். என்ன ஆட்டை பொறுத்து இருக்கணும், ஒரு ஆட்டு கூடிய கிலோவு கூடிய ரேட்டுக்கு தானே ஆடு. ஆமாம், நீங்கள் வியாபாரியா இல்லை? நான் வியாபாரி, வாங்கி விற்கிறவங்க. காலையில் 6 மணிக்கு கூடிடும், ஒரு 8 மணி வரை சந்தை இருக்கும். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லா ஊரில் இருந்து சுத்துப்பட்டி கிராமம் பூரா ஆடு கொண்டு வருவாங்க. இங்கே எல்லா வகையான ஆடுகளும், செம்பிளி வரும், வெள்ளாடு வரும், தலைச்சேரி ஆடு வரும், பல வகையான ஆடுகள் வரும். அவங்கவுங்க ஏரியாவில் வளர்க்குற பொருள் வெள்ளாடு தான் அதிகமாக வரும். செம்பிளி. என் பேர் வெள்ளச்சாமி. 97 87 63 79 93. சத்திரவல்லாலப்பட்டி. வாங்கிக்கலாம், பெரிய உருப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வச்சுருப்போம், வாங்கிக்கலாம். குட்டியை பூரா வீட்டில் தெரியாமல் பாட்டுக்கு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நிறையா குட்டிகள் இருக்கிறதுனால அதுக்கு பயம் இல்லாமல் பாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா மொட்டை கடை குட்டி வந்துருக்கு, நீங்கள் பாருங்கள். அம்மா விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சாதி பெருசாக இருக்க ஆடு இருக்கு, இது என்ன வகை ஆடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேர்த்து போட்டேன், பேசுறீங்களா? ஆ, கொடுங்க. என் பேர் உதயராஜானே, பக்கத்தில் மீனாட்சிபுரம்ண்ணே. நான் வியாபாரி தானே, வாங்க செய்வோம் விற்க செய்வோம்ண்ணே. வியாபாரி தானே, எல்லா சந்தைக்கு போவோம்ண்ணே. அலங்காநல்லூர், பாலமேடு, வாடிப்பட்டி, திருமங்கலம், எல்லா சந்தைக்கும் போவோம்ண்ணே. எட்டயாபுரம், எல்லா சந்தைக்கும் போவோம்ண்ணே. அண்ணே, என்னண்ணே அது? 10 ரூபான்னு கொடுத்துருக்கண்ணே. 10 ரூபாய் அது காதாட்டு வகைண்ணே. அது ஜமுனாபுரி ஆடோட சேர்ந்தது, ஜமுனாபுரி ஆடோட சேர்ந்தது. ஆமாம், இன்றைக்கி ரேட்டு, இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஆடு ஆடு வரது கம்மி, இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் போயிருக்கு. நினச்சத விட கொஞ்சம் அதிகமாக தான் வித்துருக்கு இன்றைக்கி. ஆமாண்ணே, வரத்து கம்மிண்ணே. என் பேர் உதயராஜாண்ணே. 96 26 41 11 ஊர் மீனாட்சிபுரம்ண்ணே. ஆ, சரி. ஆமாண்ணே, வீட்டில் நல்லா வளர்த்து சாப்பாடு தான் வந்துட்டுருக்கு. நிறைய ஆடுகள் வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கோம், இப்போ தான் சந்தை கூடியிருக்கு. இன்னும் வந்து ஆடுகள் வரும், ஆடு வாங்குறவங்களும் வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்க. பேசுறீங்களா ஐயா? நீங்கள் பேசுறீங்களா? நிறையா ஆடுகளை பார்த்துட்ருக்கோம், நல்லா பொடி குட்டியாக இருக்கு. ஐயா, அந்த குட்டி என்ன வேலை? ஒரு குட்டி 3 ரூபாய்க்கு வைப்போம். குட்டி 3 ரூபா? பால் குடி மறந்துருச்சா? மறந்துருச்சு. உங்கள் பேர்? சேகர். சீப்புதூர். சீப்புதூர். நாங்கள் வியாபாரி தான், வாங்கி வைக்கிறோம். 76 67 95 81 79. ரேட்டு கேட்குறாங்க, கட்டலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் பொடி குட்டி, சின்ன சின்ன குட்டியாக இருக்கு. உங்கள் தாம்மா?
பாலமேடு தான் விற்க வந்திருக்கீங்க.
கெடாவை கூட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நிறையா வியாபாரிகள் வந்திருக்காங்க, நாடு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட விலை நல்ல எவ்வளோன்னு கேட்போம். ஐயா என்ன விலைங்கய்யா குட்டி? இந்த குட்டியா 13,000 ரெண்டு குட்டி. ரெண்டு சேர்ந்து 13,000 ரூபா. சரிங்க, எந்த ஊர் நீங்கள்? மாணிக்க முட்டி. நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துருக்கீங்களா விற்க வந்துருக்கீங்க? வியாபாரி. வியாபாரி வாங்கி விற்கிறவர். சரிங்க, நீங்கள் ஆசைப்பட்ட வரைக்கும் போதா? கம்மியாக தான் போகுது. ஏய் நீ வேடிக்கை பார்க்க வந்தியாடா? வாடா வேடிக்கை பார்க்க வந்தியா? விஷயம் உள்ள பையன் கட்டி. ஆமாம், பொடி குட்டி ரெண்டு செம்மறி கொண்டு வந்தது வெந்தனா? இவனும் வாங்கி மாத்துறானா? பரவாயில்லையே, சாமத்திய தாலி தான். நல்ல விலைக்கு வந்து தாயும் செய்யும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. என் பேர் கலையரசன். இது வந்து எங்கள் அண்ணன். நாங்கள் மேட்டுப்பட்டுலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் பேர் விஜய், அவர் பேர் ஆனந்த். ஏய் இரு, ஆடு வாங்க வந்திருக்கோம். பாலமேட்டுக்கு செம்மறிக்கடை வாங்க வந்தோம். முட்டுக்கடைக்கு வாங்க வந்தோம் நாங்கள். ஆ எப்பயுமே அதுக்குன்னு தனியாக ஒரு ரகம் இருக்கும், அதை பார்த்து வாங்குவோம். வீட்டில் ஏற்கனவே ஒரு ரெண்டு முட்டுக்கடை வச்சுருக்கோம். பெரிய கடை வச்சுருக்கோம், சின்ன கடை அப்போ தான் வாங்கிட்டு போகிறோம் வளர்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து தனியாக ஒரு கடையிலேருந்து பேசியே வாங்கிட்டு வந்தது. ஆ அது வந்து 15,000 வாங்கிட்டு வந்தது பெரிய கடை. இன்னொரு கடை 10,000 வாங்கிட்டு வந்தது பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்தது. ஆமாம் சரி. அவர் வேணாமா? பிடிச்சே பெரியலாம். சண்டை வந்து இன்னைக்கு திருவிழானால வரத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.